என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சுவாரஸ்யமான தகவல்கள். பத்திரிகையாளனாக நான் அவரை சந்தித்தது முதல் மரியாதை படத்தில். பாம்குரோ ஹோட்டல், இரவு 7:15 மணி ஆயிடுச்சு. சிவாஜி கணேசன் கடைசியில் பேசினது. நான் எல்லா படத்துலேயும் ஒன்று ஷூ போட்டிருப்பேன், இல்லாட்டி செருப்பு போட்டிருப்பேன், சப்பலாவது போட்டிருப்பேன். என்னுடைய படுக்கையில் கூட சப்பலை கழட்டிட்டு தான் பெட்டில் படுப்பேன். எல்லோரும் சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் என்னை செருப்போட பிறந்தவரான்னு. ஆனால் அப்பேற்பட்ட என்ன வெறுங்காலோடு நடக்க விட்டுட்டான் இந்த பாரதிராஜா. அவன் தான் சொன்னார். அதே மாதிரி வாழ்க்கையில் என்னையை பார்த்து ஒரு டைரக்டர் சொன்ன முதல் வார்த்தை, பாரதிராஜிட்ட போனோடனே, அண்ணே நீங்கள் இந்த படத்தில் நடிக்கக்கூடாது. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னையா அட்வான்ஸ்லாம் கொடுத்து சம்பளம் பேசி டேட்லாம் வாங்கி கூப்பிட்டு வந்துருக்க, நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறிய, நீங்கள் டைலாக் மட்டும் பேசினா போதும். மறுபடியும் எனக்கு அதிர்ச்சி. நடிக்கக்கூடாதுன்னா என்னை எதுக்கடா போட்டேன்னு அங்கே பாரதிகிட்ட கேட்டேன். அதானே போட்டேன். முதல் மரியாதை உங்களுக்கு அவ்வளோதான். இந்த படத்தில் நான் நடிக்கவே இல்லை. என்னைய கண்ணை திறக்கக்கூடாது, கண்ணை அப்படியே பாருங்கள், சைலண்ட்டாக பேசுங்க, உறக்க பேசக்கூடாது, மெதுவாக நடங்க, கண்ணெல்லாம் புருவத்தெல்லாம் ஓய்த்தக்கூடாது, இப்படிலாம் நிறைய நிபந்தனைகள் போட்டு என்னை வாட்டி வதச்சிட்டான் பாரதிராஜா. ஆனால் படத்தை பார்த்து ரசிகர்கள் நினைக்க எனக்கு கைத்தட்டல் விழும்போது தான், ஏடா நம்ம நடிக்கவே இல்லை கைத்தட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் நினச்சேன், நான் நடிக்காமல் தான் நம்ம கைத்தட்டல் விழும்போல் இருக்குது என்று சொன்னவர் சிவாஜி கணேசன். அதுக்கப்புறம் சொன்னார், நான் 7 மணிக்கு மேலே எந்த ப்ரெஸ் மீட்லேயும் கலந்துக்க மாட்டேன், பாரதிராஜாங்கிற ஒரே காரணத்துக்கு வந்தேன், விடைபெற்று கொள்ளட்டுமா இன்னும் போயிட்டார் சிவாஜி கணேசன். அதுக்கப்புறம் குகநாதன். சிவாஜி கணேசனை பொறுத்தவரையில் குகநாதன் அங்கே நான் உட்காந்துருந்து பார்ப்பேன். குகநாதன் வந்து அப்படியே டயலாக் சொல்லிட்டே இருப்பார். சிவாஜி கணேசனை கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கி விடுவார். டக்கு நிறுத்துவார் குகநாதன். ஆ சொல்லு அப்படிங்கிற குரல் மட்டும் வரும். ஒரு முறை வசனத்தை கேட்டு அப்படியே மனதில் ஏற்று அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் தான். எந்த இடத்துல கம்மா வருது, எந்த இடத்துல ஏற்றணும், எந்த இடத்துல இறக்கணும் என்பதெல்லாம் துல்லியமாக சொல்வார் சிவாஜி கணேசன். அதனால தான் அவர் நடிப்பின் பல்கலைக்கழகம். ரொம்ப சோர்வாக வருவார். ஆனால் அதே சமயத்தில் செட்டுக்கு வந்த உடனே அவருடைய பிரளயம் தெரியும். அவருடைய முகத்தில் வர்ற அந்த பாவனைகள் எல்லாம் அவ்வளவு இயல்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஷூட்டிங் அந்த கட்டுன்னு ஒன்று மறுபடியும் பழைய சிவாஜி கணேசன் மாறி வருது. இது நான் பார்த்து வியந்த சிவாஜி கணேசனில் ஒருவர். அதே போல் சிவாஜி கணேசனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப யோசித்து தான் பேசுவார். நிதானமாக பதில்களை சொல்வார். அப்படியே கேள்வி கேட்டோம்னா இந்த கேள்வி தேவையா என்று சொல்லிவிடுவார் சிவாஜி கணேசன். அதே போல் எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் 2 பேரும் அடிச்சுக்கிடுவாங்க. இப்போ விஜய் அஜித் ரசிகர்கள் அட்டி அடி சண்டை போட்டு தியேட்டரில் உருளுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டி பொறாமையெல்லாம் ரசிகர்களுக்குள் உண்டே தவிர எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த விரோதமும் கிடையாது. கடைசி வரைக்கும் சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை அண்ணன் தான் சொல்லுவார். அதேமாதிரி புரட்சியாளர் எம்ஜிஆருடன் நான் பயணித்த பொழுது ஒரு நாளும் தம்பிங்கிறத தவிர வேறு வார்த்தை பேசவே மாட்டார் சிவாஜி கணேசன். ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் எம்ஜிஆர்னு சொல்லியிருக்காரு, நான் சிவாஜி கணேசன் வீட்டில் அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருங்க, சிவாஜி கணேசன் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ருக்காரு. 2 பேருமே இந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள். அரசியலில் மட்டும் ஆங்காங்கே சில உரசல்கள் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஏற்பட்டதே தவிர மற்றபடி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் உரசல் ஏற்பட்டதே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நடிப்பில் என்னை விட உயர்ந்தவர், ஏன் உலகத்திலேயே சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் தான் என்று சொல்லி திருவிளையாடல் புறமும் சரி தில்லானம்பலமும் சரி எம்ஜிஆர் பார்த்து விட்டு வியந்தார். தம்பி என்னவா நடிக்கிறாப்புல என்று பத்திரிகைக்காரர்களிடமே சொன்னவர் எம்ஜிஆர். அதேமாதிரி எப்படி எம்ஜிஆருக்கு அரசியல் 100க்கு 100 கை கொடுத்ததோ அதே போல் 100க்கு 100 கை கொடுக்கவே இல்லை சிவாஜி கணேசனுக்கு. அரசியலில் ஈடுபட்ட நடிகர்களில் வெற்றியை முழுமையாக அனுபவித்தவர் எம்ஜிஆர் மட்டும்தான். பாதி அனுபவித்தவர் விஜயகாந்த். சுத்தமாக அனுபவிக்காதாருன்னா சிவாஜி கணேசன். அதுக்கு என்னுடைய அறிவாற்றலுக்கு எட்டபடி காரணம் என்ன, சிவாஜி கணேசனுக்கு சினிமாவில் நடிக்க தெரியும், வாழ்க்கையில் நடிக்க தெரியாது. ஓட்டு போட்டவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, சிவாஜி சார் நீங்கள் நடித்தா போதும், நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என்று தான் அவரை ஒரு இடத்துல கூட ஜெயிக்க வைக்கலை. ஜானகி அம்மையாரும் சிவாஜி கணேசனும் தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட பொழுது ஜானகி அம்மையாருக்கு PH பாண்டியங்கிற ஒரு எம்எல்ஏ கிடைச்சது, சிவாஜி கணேசன் அது கூட கிடைக்கல. ஏனென்றால் Sivaji அரசியல்வாதியா ஜனங்க பார்க்கல. அதே மாதிரி சிவாஜி கணேசன் உரிய மரியாதை காங்கிரஸில் தரப்படவில்லை. காமராஜர் இருந்த வரைக்கும் காமராஜரின் வழிகாட்டி காமராஜரின் தலைவர்னு சொல்லி தான் நடித்த எல்லா படங்களிலும் பெருந்தலைவர் காமராஜருக்கு விளம்பரம் தேடி கொடுத்தவர் நடிகர் சிவாஜி கணேசன். காமராஜருக்கு விளம்பரம் தேவையில்லை என்பது வேற விஷயம். ஆனால் சினிமாவில் எப்படி புரட்சியில் எம்ஜிஆர் அண்ணாவை கௌரவப்படுத்தி அண்ணா வழி நடக்கிறேன் பாடல்கள்லாம் அண்ணாவை சொன்ன மாதிரி தன்னுடைய படங்களில் சிவாஜி கணேசன் பெருந்தலைவர் காமராஜரை எல்லா பாடல்களிலும் பெரும்பாலும் தொட்டு வருவார். எம்ஜிஆருக்கு எப்படி பேரறிஞர் அண்ணாவோ அதே மாதிரி நடிகர் சிவாஜி கணேசனுக்கு காமராஜர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் காமராஜரும் சிவாஜி கணேசன் மீது தனி மரியாதை வைத்திருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்திரா காங்கிரஸில் சிவாஜி கணேசன் இணைந்த பிறகு அவருக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்ற ஒரே காரணத்தினால்தான் தனி கட்சி ஆரம்பித்தார் சிவாஜி கணேசன். கடைசி காலத்தில் சிவாஜி கணேசன் தன்னுடைய பழைய நண்பர்களை எல்லோரையும் வீட்டுக்கு வரவழைத்து அந்த பால்ய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதேமாரி ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது சிவாஜி கணேசன் என்ன சொல்லுவார்னா, என்னுடைய நாடக அனுபவம் எனக்கு எப்படி சினிமாவுக்கு உதவிட்டு என்று சொன்னால் அது விவரிக்கவே முடியாது. ஏனென்றால் பாலபாடம் அந்த நாடகத்தில் அந்த வாத்தியார் சட்டாம்பிள்ளை எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த வசன ஏற்ற இறக்கத்தை சொன்னார் என்பதில் தான் நான் படித்து கொண்டேன். நான் பள்ளியில் படித்ததை விட நாடகங்களில் படித்தது அதிகம் என்று அடிக்கடி நடிகர் சிவாஜி கணேசன் குறிப்பிட்டு சொல்வார். எந்த சூழலிலும் சிவாஜி கணேசன் பத்திரிகையாளர்களை புறந்தள்ளியதே இல்லை. ராஜராஜ சோழன் படம் வெளியான பொழுது விமர்சனங்கள் சரியான முறையில் வரவில்லை. இது சிவாஜி கணேசன் தெரிய வந்தது. இதற்கான காரணம் என்ன என்கிற பொழுது பத்திரிகையாளர் காட்சியில் ராஜராஜ சோழன் படத்தினுடைய தயாரிப்பாளர் உமாபதி, மேலே சூப்பர் சாப்பாடு இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத சாப்பாடு, மேலே போய் சாப்பிடுங்க என்று ஒரு எகத்தாளமாக பத்திரிகையாளரை பார்த்து சொல்லிவிட்டார். அப்போ மொத்த பத்திரிகையாளரை 15 பேர் தான். உடனே அப்போது இருந்த மூத்த நாளிதழ் பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகை சொன்னார், ஏன்னா அவனே சோத்துக்கலாமே இருக்கும், இன்னும் இப்படி சொல்கிறான்னு சொல்லி அந்த ராஜராஜ சோழன் படத்தில் கொடுத்த விருந்தை பத்திரிகையாளர் சாப்பிடவில்லை. அந்த 70 ராஜராஜ சோழன் கொஞ்சம் ஒளிப்பதிவிலோ அல்லது அந்த அகலப்படுத்தியிலோ சில தவறுகள் வந்ததன் காரணமாக அதுவும் விமர்சனத்துக்கு ஊர் விளைவித்தது. அதாவது விமர்சனங்கள் சரியாக இல்லாததால் தோற்ற படம் ராஜராஜ சோழன். இதை கேள்விப்பட்ட நடிகர் சிவாஜி கணேசன் மறுநாள் தயாரிப்பாளர் உமாபதியை கூப்பிட்டு ஏன் நாக்கில் ஏழரச்சனியா என்று திட்டியது எல்லோருக்கும் தெரியும். நடிகர் சிவாஜி கணேசன் சாந்தி தியேட்டரை கட்டினார். சாந்தி என்பது அவருடைய மூத்த மகள் பெயர். சாந்தி தியேட்டர் மேனேஜராக அவருடைய அக்காவின் மகனையை நியமித்திருந்தார். சாந்தி தியேட்டரை பின்னாளில் ஆனந்த் தியேட்டர் உரிமையாளர் உமாபதியும் சேர்ந்து தான் கட்டினார்கள். திடீரென்று உமாபதிக்கும் சிவாஜி கணேசனும் வாய் பேச்சில் ஏற்பட்ட ஒரு சவால் தான் அதே அண்ணா சாலையில் ஆனந்த் தியேட்டரை கட்டினார் உமாபதி. சாந்தி தியேட்டரை விட பெரிய தியேட்டராக ஆனந்த் தியேட்டர் வடிவமைக்கப்பட்டது. பல படங்கள் ஆனந்த் தியேட்டரில் ஓடின. ஆனால் இன்றைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அண்ணா சாலையில் நடிகர் சிவாஜி கணேசன் அமைத்த சாந்தி தியேட்டரும் இல்லை, அதற்கு போட்டியாக உமாபதி அமைத்த ஆனந்த் தியேட்டரும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு சிவாஜி குடும்பத்தினரை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நினைக்க தோன்றுகிறது. எப்படின்னா, சிவாஜி கணேசனுடைய ஆன்மா உலவிய இடம் சாந்தி தியேட்டர். ஏன்னா அவருடைய எல்லா படங்களும் சாந்தி தியேட்டரில் தான் வெளியாகும். எத்தனையோ படங்கள் 100 நாட்களை கண்டது. ஆனால் அந்த தியேட்டர் ஒரு வணிக வளாகமாக மாறும் பொழுது இதே இளைய திலகம் பிரபு என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பா நினைவாக இந்த வளாகத்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இதுவரையிலும் அந்த தியேட்டர் அங்கே இல்லை, முற்றிலும் வணிக வளாகமாக மாறிவிட்டது. இது சிவாஜி ரசிகர்களுக்கும் சேர்த்து தான் வருத்தம். ஏன்னா அண்ணா சாலையில் ஒரு சிவாஜி பேரில் ஒரு அரங்கம் இருந்தால் அது ஒரு நினைவாலயமாகவே மாறிவிடும்.